பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலை மலருக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். உள்ளங்கையில் ஞானம். நம்ம கடந்த வாரங்களா பார்த்து கொண்டிருக்கிறோம், ஐந்து விரல்களில் நாம் ஆன்ம ஞானத்தை எப்படியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரே கான்செப்ட் மேலதான் மறுபடியும் மறுபடியும் நம்ம இங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். அதாவது தமோகுணம், ரஜோகுணம், சத்வகுணம், சுத்த சாத்விகம், நிர்குணம். இந்த ஐந்துக்கும் ஐந்து குணங்கள் இருக்கு. அதாவது புத்தி, ரக்தி, யுக்தி, சக்தி, முக்தி. இன்னொரு வாட்டு சொல்றேன், புக்தி, ரக்தி, யுக்தி, சக்தி, முக்தி. இது ஐந்துக்கும் ராமாயணத்தில் இருக்கும் அந்த ஐந்து உதாரணங்கள் தான் நாம கதாபாத்திரத்தை எடுத்துக்க போறோம். கும்பகர்ணன், ராவணன், விபீஷணன், அனுமர், ராமர், இந்த ஐந்தும். புக்தி, புக்தின்னா என்ன? சாப்பிடுறது, சாப்பிடுறது, தூங்குறது, உடல் இச்சை, இது தவிர வேற எதுவும் இருக்காது. கும்பகர்ணன் அதே மாதிரி தான் இருந்தான், 6 மாசம் தூக்கம், 6 மாசம் இது. இந்த நிலையில் இருப்பவர்கள் அதை தவிர வேற எதையுமே தெரிந்து கொள்ள மாட்டார்கள். இரண்டாவது ரக்தி, ராவணாசுரன். ராவணாசுரன் அனைத்துமே இருக்கு. வேதங்கள் படித்தார், நல்ல பாண்டிச்சம் இருக்கு, மேதை இருக்கு, தவம் செஞ்சார், மாபெரும் பக்திசாலி, எத்தனையோ வரங்களை பெற்றார். இருந்தாலும் அவருடைய குணங்கள் அவரை விட்டு கொஞ்சம் கூட நீங்கவே இல்லை. ராவணன் இருக்கிறது லங்கை, அந்த லங்கை கூட அவரது கிடையாது, அது குபேரனுடையது. குபேரன் ராவணனுக்கு ஸ்டெப் பிரதர், அதாவது பங்காளி. அவனை துரத்திட்டு அந்த லங்கா நகரத்தை இவர் ஆக்கிரமித்து கொண்டார். இவ்வளவு வரங்கள் பெற்றிருக்கிறார், இருந்தாலும் அந்த ரக்தி அனைத்தும் எனக்கே வேண்டும், என்னிடத்திலேயே இருக்க வேண்டும், நான் எதை பார்த்தால், எதை நான் ஆசைப்பட்டால், எது மேல் எனக்கு மோகம் உண்டாகுமோ, அது அனைத்தும் நான் அடைந்தே தீர வேண்டும், அதற்கு நியாயம் தர்மம் என்று எதுவுமே பார்க்க மாட்டார்கள். அதனால்தான் அடுத்தவருடைய மனைவி என்று தெரிந்தாலும் கூட சீதையை கடத்திட்டு வந்தார். இன்னொரு பக்கம் குடும்பத்தின் மேல் அளவில்லா அன்பு பற்று இருக்கு. தன்னுடைய சகோதரிக்கு ஒரு அவமானம் நடந்தது, அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற இன்னொரு காரணமும் இருக்கும். அனைத்தையும் சேர்த்து அவருடைய அழிவுக்கு அவரே காரணமாக இருந்தார். இந்த ரசோகுணத்தில் இருப்பவர்கள் தன்னை மட்டும் தான் பார்த்து கொண்டுவார்களே தவிர அதைக்கு பின்னாடி வருகின்ற அந்த விளைவுகள் பத்தி எதுவும் யோசிக்க மாட்டார். இப்போ மூன்றாவது என்ன? யுக்தி. மூணாவது விரலுக்கு நாம சொன்னது விபீஷணர். விபீஷணர் மிகவும் நல்லவர், நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கடைபிடிப்பவர். தன்னுடைய சகோதரன்களாக இருந்தாலும், தனக்கு அண்ணனாகவே இருந்தாலும், அவர் செய்வது அதர்மம் என்று தெரியும் போது அதனை எதிர்த்தார். ராவணனுக்கு புத்திமதி சொன்னார், இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல, நான் சீதா மாதாவை அழைத்து கொண்டு ராமரிடம் ஒப்படைத்து உன் சார்பாக நான் மன்னிப்பு கேட்கிறேன், இது எதுவும் வேண்டாம். இருந்தாலும் ராவணன் கேட்கவில்லை. சோ என்ன செய்யறது?
அதர்மம் பக்கம் இருக்கக்கூடாது என்று, அது தன் சொந்த குடும்பமாக இருந்தாலும் தன் சகோதரர்களாக இருந்தாலும் கூட நியாயம் பக்கம்தான் இருக்க வேண்டும் என்று வந்து ராமனை சரணடைந்தார். ஆனா விபீஷணரை பல பேரும் தப்பதா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய திராவிட நாட்டில் விபீஷணனை இயேசுவர்கள் தான் இருக்கிறார்களே தவிர புரிந்து கொண்டவர்கள் மிக மிக கம்மி. அது எப்படி தன் சகோதரர்களையே காட்டி கொடுக்கலாம், அவரும் லங்கையில தானே பிறந்தான், அவன் எப்படி அந்த மாதிரி செய்யலாம்? இன்னும் சொல்ல போனா விபீஷணன் ராமர் பக்கம் இருந்ததுனால் மட்டுமே ராமர் வந்து அந்த போரில் ஜெயித்தார், இல்லைன்னா ராமனால ஜெயிக்கவே முடியாது. விபீஷணன் என்பவர் நம்பிக்கை துரோகி, உண்ட வீட்டுக்கு துரோகம் செஞ்சிட்டார், இந்த மாதிரி பல விதமா பேசுறாங்க. அது கிடையாது, நியாயம் எங்கிருக்கோ அங்கேதான் இருக்க வேண்டும். அந்த நியாயத்துக்காக நாம நிக்கிறப்ப நமக்கு பல சோதனைகள் வரும், இருந்தாலும் அந்த நியாயத்தை விட்டு அவங்க நகரவே மாட்டாங்க. அது தன் சொந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, அதையும் தியாகம் செய்வதற்கு தயங்கவே மாட்டாங்க. நியாயத்துக்கு நிக்கிறது என்பது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இப்ப ஒரு சினிமா வந்திருக்கு, நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்தியன் டூர். இந்தியன் டூனுடைய கான்செப்ட் என்ன? இந்தியன் தாத்தாவுக்கு ஏன் அவ்வளவு மதிப்பு? நியாயத்திற்காக தன் சொந்த மகனே அநியாயம் செய்வான் என்று தெரிந்தால் அவனை கூட கொல்லு விடுவார், கொன்று விடுவார். இதுதானே, அதனால்தான் இந்தியன் தாத்தா இந்தியன் தாத்தான்னு சொல்லி அவ்வளவும் போற்றப்பட்டார். இப்ப இந்தியன் டூல சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் சொல்லி ஒரு 5 பேர் நினைக்கிறாங்க, அவங்களால் எதுவும் செய்ய முடியல. மறுபடியும் இந்தியன் தாத்தா வர வேண்டும் என்று கம் பேக் இந்தியன் சொல்லி அவர் வரவேற்கிறாங்க. அவர் முதல்ல என்ன செய்யறாரு, உங்க குடும்பத்தில் ஏதாவது அதர்மம் அநீதி இருக்கா, முதல் அதில் சரி செய்யுங்கள் என்று சொல்லும் போது அவங்க 5 பேர் வீட்டிலையும் இருக்கு. அதுலேயும் சித்தார்த் வீட்டில் அவங்க அப்பா லஞ்சம் வாங்குற ஒரு உத்தியோகியா இருக்கிறாங்க. அவரை காட்டி கொடுக்கிறாரு, அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்றாங்க, இவரும் வீட்டு விட்டு போயிடுறாரு. அவங்க அம்மா இதெல்லாம் தாங்க முடியாம எல்லாருமே லஞ்சம் வாங்குற நபருடைய மனைவின்னு சொல்லும் போ தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அந்த இழப்பை தாங்க முடியாம இதெல்லாம் இந்தியன் தாத்தாவால தானே, சரி கோ பேக் இந்தியான் கோ பேக் இந்தியன் சொல்லி மறுபடியும் ஹேஷ்டாக் போடுறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, அடுத்தவன் வீட்டில் நடந்தா அவனை நாம வந்து பாராட்டுறோம், ஓ வாட்டே இந்தியன் தாத்தா சொந்த மகனாக இருந்தாலும் விட்டு வைக்கவே இல்லையேன்னு. அந்த மன உறுதி இவங்களுக்கு இவங்க வீட்டில் ஒரு நிகழ்வு நடக்கும் போது அந்த உறுதி இருக்கா? இல்லையே. தனக்குன்னு ஒரு இழைப்பு வந்தா கோ பேக் இண்டியனா? தர்மத்துக்காக நிற்கிறது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. எந்த ஊர் தர்மத்துக்காக நின்ற அந்த இந்தியன் தாத்தாவை போட்டுச்சோ அந்த ஊரை அவனை துரத்துது, இவனால தான் எதுவும் நடந்ததுன்னு. ஒரு இழைப்பும் இல்லாம நாட்டுக்கு நல்லது செய்யணும், சமுதாயத்தில் நல்லது வரணும்னா எப்படி வரும்? சில இழப்புகள் இருக்கும், அதை தாங்கி கொண்டால் மட்டுமே நல்லது நடக்கும். நமக்கு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் எந்த இழப்பும் இல்லாமலாம் வந்துடுச்சு. எத்தனை பேர், எத்தனை தியாகங்கள், எத்தனை உயிர்கள் அதற்காக தன்னைத்தான் சமர்ப்பித்துக் கொண்டால் நமக்கு இப்பொழுது இங்கே இந்த சுதந்திரம் நமக்கு இருக்கு. இது நமக்கு தெரிந்தா ஊர்ல எந்த விதமான ஊழலும் நடக்காது. சோ தர்மத்திற்கு நிக்கிறது என்பது கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், நிக்கணும், அதற்கு உண்டான சூழ்நிலைகளை தாங்கிக் கொள்ளணும். தர்மம் நியாயம் நீதின் வரும்போது உறவுகளோ குடும்பங்களோ எதுவே நம்மளை அசைக்க கூடாது.
இதைத்தான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் ஸ்தித்த பிரஜ்ஞைன்னு சொன்னார். இந்த ஸ்தித்த பிரஜ்ஞைனா எக்காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலும் அவருடைய நிலை என்பது மாறவே கூடாது. ஒருக்கெல்லாம் நல்லது செய்வேன், ஆனா என் வீட்டுல ஒரு நல்லது செய்யணும்னா அதனால ஒரு சில இழைப்புகள் எனக்கு வரணும்னா நான் என் வீட்டை திருத்த மாட்டேன். வீட்டை திருத்தாம எப்படி நாட்டை திருத்த முடியும்? வீட்டை திருத்தும் போது நமக்கு இங்கே உறவுகள் பந்தங்களாக இருக்கு. அந்த பந்தங்கள் நமக்கு ஒரு சோகத்தை உண்டாக்குகிறது. அந்த சோகத்தையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தவறு யார் செய்தாலும் தவறு என்ற அந்த ஸ்தித்த பிரஜ்ஞை நமக்கு இருக்க வேண்டும். இதுதான். அப்புறம் நாலாவது சக்தி. இதுக்கு உதாரணம் அனுமர். அனுமருடைய சக்தி அவருக்கே தெரியாது, ஆனா எவ்வளவு பெரிய சக்திசாலி. அவர்தான் முதலில் லங்கைக்கு 100 மைல் தாண்டி ஒரே இதுல தாண்டன். அந்த சக்தி அவருக்கு மாத்திரமே இருக்கு. அதுக்கப்புறம் லக்ஷ்மணனுக்காக சஞ்சீவினி பர்வதத்தையே கொண்டு வந்தார். எங்கே லங்கை, இங்கே இமாலயம். அங்கிருந்தது கொண்டு வரணும்னா கையில என்ன, வத்தி பெட்டியா? சும்மா இப்படி வச்சுக்கிட்டு கொண்டு வர்றதுக்கு ஒரு மலையே கொண்டு வந்தார். அது சக்தி. ஆனா அந்த சக்தி அவர் சுத்த சாத்விகத்தில் இருப்பதன் மூலமாக அந்த நிர்குணத்தில் இருக்கும் ராமருக்கு உதவி செய்வதாக மாறிவிட்டது. பாத்தீங்களா நண்பர்களே, நாம் தமோ குணத்தில் ரஜோகுணத்தில் இருக்கும் போது நாம் சாத்விகத்துக்கு சுத்த சாத்விகத்துக்கோ இல்ல நிர்குணத்துக்கோ எந்த உதவியும் நாம் செய்ய மாட்டோம். அதற்காக எந்த முயற்சியும் நாம் எடுக்க மாட்டோம். நமக்கு முக்தி வேணும்னா இந்த குணங்களை கடந்து நாம் வர வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே அனுமர் ராவணன் பக்கம் இருந்திருந்தால் ராமனாலையும் ஜெயிக்க முடியாது, இது உண்மை. பட் அவருக்கு தெரியும் யார் பக்கத்தில் நீதி நியாயம் தர்மம் என்பது இருக்கு, அவர்கள் பக்கத்தில் தான் அனுமான் இருப்பார். இன்னொன்னு, அவ்வளவு சக்தி அனுமனருக்கு இருந்தாலும் அனுமனுக்கு அவத சக்தி இருக்குதுன்னு அவனுக்கே தெரியாது. எப்பொழுது நிர்குணத்துக்காக அவர் பாடுபட்டாரோ அவருடைய பொட்டன்ஷியல் என்பது அந்த சக்தி என்பது 100% வெளிவந்தது, 100% உபயோகிக்க முடிந்தது. அதே மாதிரி தான் நான் தர்மத்தில் இருக்கும் போது நம்மளுடைய பொட்டன்ஷியல் அனைத்தும் 100% நம்மளால் விநியோகிக்க முடியும். அதுக்கப்புறம் இது எல்லாம் இருந்தால்தான் முக்தி என்பது கிடைக்கும். நாம் இருக்கிற இடத்துலயே இருந்து கொண்டு எனக்கு முக்தி வேணும் முக்தி வேணும், நான் தான் கடவுள் பத்ரிஜி சொல்லிட்டாரு. பத்ரிஜி சொன்னாரு நாம் கடவுள் என்பதை பத்ரிஜிக்கு தெரியும் மை டியர் காட்ஸ் சொன்னாரு. ஆனா நாம் கடவுள் என்பதை நாம் உணர வேண்டும். நம்மளுடைய இறை தன்மையை நாம் மறுபடியும் பெற வேண்டும். பெறுவது மட்டும் இல்லாமல் நாம் இங்கே இந்த பூமியில் கடவுள்களாக வாழ்ந்தால் மட்டுமே நமக்கு இங்க முக்தி என்பது கிடைக்கும். முக்தி என்பது கடையில வாங்குற பொருள் கிடையாது, வேண்ட உடனே நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அதுக்கு நாம் சாதனை செய்ய வேண்டும். சாதனைனா என்ன? இறைத்தன்மையோடு இருக்க வேண்டும். நாம் இறைவன் என்பதை நாம் உணர வேண்டும். இங்க இதெல்லாம் நாம் உணரத்துக்கு, முக்தி பெறுவதற்கு, இந்த பிறவியை இறுதி பிறவி ஆக்கி கொள்வதற்கு, இந்த ஜனன மரண இந்த சக்கரத்தில் இருந்து வெளி வரணும்னா சாதனை செய்ய வேண்டும். இதை அனைத்துக்கும், இந்த முக்தி பெறுவதற்கும், இந்த ஞானம் பெறுவதற்கும், இதை நாம் நடைமுறை ஆக்கிக் கொள்வதற்கும், நம் வாழ்க்கையில் இதெல்லாம் கடைபிடிப்பதற்கு ஒரு ஆற்றல் வேண்டும். அந்த ஆற்றல் என்பது இந்த ஞானம் தருகிறது. இதற்காக ஞானம் வேண்டும். ஞானம் எதற்குன்னா வெறும் நமக்கு மனதை வெற்றிடமாக்கி அந்த பிரபஞ்ச சக்தியை வாங்கி கொண்டு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக செய்வது மட்டும் கிடையாது. ஞானத்தோடு சேர்த்து ஞானமும் இருந்தால் மட்டுமே இந்த பூமியில் முதலில் நாம் சாத்விகத்தில் நிம்மதியாக ஆனந்தமாக சந்தோஷமாக ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். அதற்கப்புறம் நாம் நிர்குணத்துக்கு போக வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஞானம் என்பது வேணும். ஞானம் என்பது நமக்கு சித்தர்களாகட்டும், எத்தனையோ மகான்களாகட்டும், குருக்களாகட்டும், அனைவரும் நமக்கு தந்து கொண்டிருந்தார்கள்.
தந்தார்கள். ஆனால் அதை நாம் கடைபிடிப்பதற்கு நமக்கு ஒரு சக்தி வேண்டும். அந்த சக்தி என்பது இந்த ஞானத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிறது. இதுக்காக நாம் ஞானம் செய்ய வேண்டும். ஞானம் செய்யாவிட்டால், ஞானம் என்ற ஆற்றல் நமக்கு துணையாக இல்லாவிட்டால் நம்மளால் முக்தியை பெற முடியாது. இதற்காக நாம் ஞானம் செய்ய வேண்டும். சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு குட்டி கதையை நாம இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு நபர் தனக்கு இருக்கிற ஒரு நிலத்தை இன்னொருத்தருக்கு வித்துட்டார். சரி, இதுல விவசாயம் பண்ணலாம் சொல்லி அந்த நிலத்தை வாங்கினவர் அது எல்லாமே பயிர் செய்வதற்கு ஏதுவாக அந்த நிலத்தை நல்லா தோண்டி சரி செய்யறார். அந்த மாதிரி அந்த நிலத்தை சரி செய்யும் போது அங்கே ஒரு நிதி கிடைக்கிறது. உடனடியாக அதை எடுத்துக்கிட்டு வந்து, நான் வந்து உன் நிலத்தை தான் வாங்கினேனே தவிர உன் நிலத்தில் இருக்க அந்த நிதியை நான் வாங்கலை, இது உனக்கே சேரும் அப்படின்னு சொல்றார். ஆனால் அது விற்றவரோ, நான் நிலத்தை வித்துட்டேன், அதில் எது இருந்தாலும் அது உனக்கே சொந்தம். மண்ணுக்கு மேலே இருக்கிற கல் மண் மரம் செடி மாத்திரம் கிடையாது, மண்ணுக்கு அடியில் இருக்கிற எல்லாமே ஒன்று தானே, இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. இல்லை இல்லை, நான் உன் நிலத்தை தான் வாங்கினேன், நிலத்து மேலே என்ன இருக்கோ அது எல்லாம் எனக்கு, நிலத்து கீழே எது இருந்தாலும் அது உனக்கே சேரும், அது நான் வாங்கலை, உன் நிலத்தை மாத்திரம்தான் வாங்கினேன். ரெண்டு பேருமே ஒத்துக்கல, இது உனக்கு தான் சேரணும்னா இது உனக்கு தான் சேரணும்னு சொல்லி ரெண்டு பேரும் தகராறு பண்ணுறாங்க. இது தகராறுன்னு சொல்ல முடியாது, சொல்கிறாங்க. இதுக்கு எப்படி தீர்வு? சரி, நாட்டு ஆளுற அந்த ராஜா கிட்ட போய் நாம கேட்கலாம். ராஜா கிட்ட போறாங்க. அப்பொழுது ராஜா அந்த ஊருக்கு யாருன்னா பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவரான தர்மர். தர்மர் இதை கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டாரு. என்ன இது, இந்த மாதிரி இருந்தா என்ன தீர்வு சொல்லணும், ஒன்றும் புரியலையே. இது எந்த இது எந்தன்னு சொன்னா ஏதாவது செய்யலாம், இல்லை இது இன்னைக்கு வேண்டாம் சொல்றவங்களுக்கு இது யாருக்குன்னு கொடுக்கறது? உடனடியாக சகாதேவரை கூப்பிட்டு இதுக்கு ஒரு தீர்வு சொல்ல சொல்றாரு. சகாதேவர் ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க, இதுக்கு உண்டான தீர்வை நான் சொல்றேன்னு சொல்றாரு. சரி, 3 நாள் ஆச்சு, மறுபடியும் ராஜ்யசபைக்கு போறாங்க. இந்த வாட்டி போறப்ப என்ன சொல்றாரு? அந்த நிலத்தை தான் நான் வித்தேனே தவிர நிலத்தில் இருக்கும் அந்த நிதியை நான் அவருக்கு விற்கல. ஸோ அந்த இது அந்த நிதி எனக்குத்தான் சொந்தம்னு வித்தவர் கேட்கிறாரு. வாங்கினவரு, நீ ஒன்ஸ் வித்துட்ட, வித்த பிறகு அதுல எது இருந்தாலும் அது உன்னை சேராது, அது எல்லாம் எனக்கு தான் சேரும், அது எப்படி நீ கேப்ப? மண்ணுக்கு மேல இருந்தாலும் மண்ணுக்கு கீழே இருந்தாலும் அந்த மண்ணை வாங்கினவன் நான், அது அனைத்தும் எனக்கே சேரும்னு. தர்மர் ஆச்சரியப்பட்டார். 3 நாள் வரத்துக்கு முன்னாடி எந்த கிடையாது எந்த கிடையாதுன்னாங்க, இப்ப வந்து எனக்கு தான் அது சொந்தம்னு சொல்றாங்க, 3 நாள் என்ன மாற்றம் உண்டாச்சு? சகாதேவர் சிரிக்கிறார். என்னன்னு கேட்டா, இன்னைக்கு கலியுகம் ஆரம்பமாச்சு, அதனால்தான் அவர்களுடைய குணத்தில் இந்த மாற்றம் என்பது வந்திருக்கு. கலி பிறந்தால் கலியுகத்தில் இப்படித்தான் இருக்கும்னு ஒரு உதாரணத்தை சொல்றாரு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை நான் ஏன் சொன்னேன்னா, போன வாரங்களில நம்ம பார்த்தோம் எந்த சக்கராவில் இருந்தால் நம் குணங்கள் எப்படி இருக்கும். இப்பொழுது கலியுகத்தில் குணங்கள் இம்மாதிரி தான் இருக்கும். ஆனா நாம் என்ன செய்யணும்? இந்த கலியுகத்தில் இருக்கும் போது என் குணங்கள் இப்படித்தானே இருக்கும், அந்த சக்கரவாள பிளாக் இருந்தா என்னுடைய யோசனைகள் இப்படித்தானே இருக்கும், என் யோசனைகளுக்கு ஏற்றவாறு தானே என்னுடைய நடவடிக்கை இருக்கும் சொல்லி அனைத்து மேலையும் பழி போட்டு நாம் இப்படியே இருக்கக்கூடாது. யுகங்கள் இருக்கட்டும், காலங்கள் இருக்கட்டும், சக்கராசு இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், பட் நாம வந்து சித்த பிரஜையோடு இருக்கணும். இதுதான் அவேர்னஸ். அவேர்னஸ் என்ற சொல்லுக்கு நிறைய பெரிய உள்ளர்த்தம் இருக்கு. எங்கெங்கெல்லாம் நாம் அவேர்னஸ் ஆக இருக்கணும்னு சொல்லி பத்ரிஜி ஒரு வார்த்தை சொல்வாரு. எனக்கு யாரும் எதிரிகள் கிடையாது, என்னை யாராவது எதிரியா நினைச்சா அது எனக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது, பட் எனக்கு மாத்தம் எதிரிகள் கிடையாது. இந்த கதை ஏன் பர்டிகுலரா சொன்னேன்னா, நாம நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் இந்த சுத்த சாத்விகத்தில் நாம் இருக்கணும், நிர்குணத்தை தேடி நம் பயணம் இருக்கணும்னா அந்த சித்த பிரஜையோடு இருக்கணும். அது கலியுகமாக இருக்கட்டும்,
சக்கரங்களில் தடைகளாக இருக்கட்டும். இப்ப சக்கரங்களில் தடைகள் என்பது நமக்கு நாமே தான் நீக்கிக் கொள்ள வேண்டும். சக்கரங்கள் என்பது நமக்கு, அது நம்மளுடையது. அதுக்கு தடைகள் உண்டாச்சுன்னா அதுக்கும் காரணம் நாமே. அந்த தடைகளை நீக்குவதற்கும் நாமே தான் முயற்சி செய்ய வேண்டும். இந்த சக்கரங்களில் இருக்கும் தடைகள் என்பது ஒண்ணுக்கு ஒண்ணு பேர். அங்க சக்கரங்களுடைய தடைகள் நீங்கினால் இங்கே நமக்கு நல்ல சிந்தனைகள் வரும். நல்ல சிந்தனைகள் வந்தால் சக்கரங்களுடைய தடைகள் என்பது நீங்கும். இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைந்து இருக்கும். அங்க தடைகள் நீங்கினால் இங்கே எனக்கு நல்ல புத்தி வரும், நல்ல சிந்தனை வரும் சொல்லி நாம காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். இங்கே இதுவும் நடக்கும், அங்கே அதுவும் நடக்கணும். ரெண்டும் ஒரே டைம்ல நடந்தால் மட்டுமே அங்கே, அதற்கு தான் ஞான சாதனை. நாம் வாங்கிக் கொள்ளும் வெற்றிடத்தில் நாம் வாங்கிக் கொள்ளும் அந்த இயற்கை சக்தி என்பது நம் சக்கரங்களை கிளென்சிங் பண்ணும். இங்கே நல்ல சிந்தனையும் இருக்கணும், அங்கே ஞான சாதனையும் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்து இருக்கும் போது அந்த சக்கரங்களில் இருக்கும் அந்த பிளாக்ஸ் என்பதை நீங்கினால் ஒவ்வொரு சக்கரத்தையும் நாம் தூய்மைப்படுத்திக் கொண்டு நாம் சஹஸ்ராரத்துக்கு போக முடியும். சோ நம்மளுடைய சிந்தனைகள் ஆகட்டும், நம்மளுடைய நடத்தை ஆகட்டும், தர்மத்திற்காக நியாயத்திற்காக நாம் இருப்பதை ஆகட்டும், நாம் சாத்விகத்திலும் சுத்த சாத்விகத்திலும் இருப்பது ஆகட்டும், அனைத்தும் நமக்கு இங்கே காலங்களை தாண்டி யுகங்களை தாண்டி அந்த சித்த பிரஜையோடு அந்த அவேர்னஸோடு நாம் இருக்கும் போது மட்டுமே நம்மளால் கடவுள்களாக இந்த பூமியில் வாழ இயலும். ஓகே, நான் கடவுள்னு தெரிந்து கொண்டேன், நான் கடவுள்னு பத்ரிஜியும் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன இருக்குன்னா, அப்புறம் என்ன இருக்குன்னா சொன்னாரு. அது நம்மளுடைய அட்ரஸ், நம்மளை நமக்கு அடையாளம் காட்டினாரு. அடையாளம் காட்டிட்ட அதன் பிறகு அதை போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இங்கே நாம் கடவுள் என்பதை பத்ரிஜி நமக்கு அந்த அட்ரஸை காட்டிட்டாரு. அங்கே நாம ஜீவித்து காட்டணும். மேல ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஒண்ணு இருக்கு. இங்கிருந்து மேல போகும் போது நீ எந்த மாதிரியான இறைவனா இங்க இருந்தேன்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அதுக்கு நம்ம அத்தாட்சி, நம் வாழ்க்கை முழுக்க நாம காட்ட வேண்டாம், அவங்க நமக்கு காட்டுவாங்க. அங்க எல்லாமே சினிமா போட்டு காட்டிடுவாங்க. நீ இந்த வரைக்கும் பூமியில பிறந்ததுல இருந்து மரணம் அடைகிற வரைக்கும் வாழ்க்கை நீ இம்மாதிரி தான் நீ வாழ்ந்திருக்கிறேன்னு நம் படம் நமக்கே போட்டு காட்டிடுவாங்க. யாரையும் ஏமாத்த முடியாது. முதல்ல நம்மை நாம் ஏமாற்றி கொள்ளாமல் நியாயத்தோடையும் தர்மத்தோடையும் குடும்பங்கள் இருக்கும், குடும்பங்கள் இருந்தால் உறவுகள் இருக்கும், உறவுகள் இருந்தால் பந்தங்கள் இருக்கும். ஆனா அந்த பந்தங்கள் பாசங்களாக மாறாமல் அந்த பாசங்கள் நம்மளை கட்டி போட்டு நம்மளை நகர விடாமல் செய்யாமல் நாம் இதற்கு அனைத்துக்கும் அதீதமாக நாம் சித்த பிரஜையோடு சுத்த சாத்விகத்துக்கு வர வேண்டும். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.